ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் மொகல் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது, எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்போ அந்த சமையல்கார அண்ணாட்ட பேசும்போச்சில் அந்த மொகல் பிரியாணியை பற்றி சொன்னாங்க. அண்ணா அதை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு கேட்கும் போச்சில் அவங்க சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். மொகல் பிரியாணி அப்படின்னா என்னென்னா, முகலாயர் காலத்தில் பண்ண பிரியாணின்னு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. முதல் நாள் நான் பாசுமதி ரைஸில் பண்ணேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் டைம் பண்ண போச்சில் சீரக சம்பா அரிசியில் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த மொகல் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மொகல் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ரிச்சான ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சம அளவில் எல்லாத்தையும் எடுத்துக்கிடணும். அதாவது முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பை நல்லா ஊற வச்சு தொளி எடுத்து வச்சுருக்கிடலாம். இப்போ இது மூணையும் சம அளவு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடணும். அதில் கொரகொரப்பாலாம் இருக்கக்கூடாது. இப்போ இதில் தான் நம்ம கறியை நல்லா ஊற வைக்க போகிறோம். இப்போது ஒரு கிலோ அரிசினா 1.5 கிலோ கறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ கறியை ஊற வைக்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிடலாம். இப்போ அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிடலாம். அதாவது இஞ்சி பேஸ்ட் 1.5 கப் எடுத்தோன்னா பூண்டு பேஸ்ட் 1 கப் எடுத்துக்கிடணும். இப்போ அதில் பாதி அளவு ஊற வைக்கும் போச்சில் போட்டுக்கிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட இப்போ சேர்த்துக்கிடலாம். அதாவது பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த பேஸ்ட்டு. இப்போது ஒரு தேங்காயை உடச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன்னா, இப்போ அந்த தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்து இந்த கறியை நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இப்போ இந்த கறி எந்த அளவுக்கு இந்த தேங்காய் பால் இந்த பேஸ்ட்டு கூட ஊறுதோ அந்த அளவுக்கு பிரியாணியுடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது அப்படியே நம்ம நல்லா ராவி விட்டு ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ இந்த கறி அப்படியே ஒரு மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடேறின உடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். வாசனைக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா சூடேறட்டும். சூடேறின உடனே தேவையான அளவு பட்டை போட்டுக்கிடலாம். ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துக்கிடலாம். ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்துக்கிடலாம். இவ்வளோ தான் வாசனை பொருள் சேர்க்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு நம்ம கரம் மசாலா பொடி வேறு எதுவும் வாசனை பொருள் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதெல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இப்போ அடுத்ததாக பல்லாரி போட்டுக்கிடலாம். அதாவது 5 வெங்காயம் எடுத்தோம் அப்படின்னா 5 தக்காளி பழம் எடுத்துக்கிடணும். சம அளவு இதில் சேர்த்துக்கிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். பிரியாணிக்கு எப்போவுமே எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, வெங்காயம் லைட்டாக வதங்காமல் இருந்தாலும் சீக்கிரத்தில் பிரியாணி நம்மளுக்கு கெட்டு போனது மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 15 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இப்போ அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கிட்டுருக்கு. இப்போது நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கிடலாம். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே பாத்திரம் வந்து நல்லா அடி பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி அடி பிடிக்க போகிறதில்ல. ஏன்னு கேட்டால், நம்ம இதுக்கு அடுத்தபடியாக தயிர் சேர்க்க போகிறோம். அதனால தான் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ அடுத்ததாக 1/2 லிட்டர் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நம்ம அப்படியே வதக்கி விட்டுக்கிடலாம். பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த தயிர் கூட சேர்ந்து நல்லா வேகும். தீ வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. பாத்திரம் வந்து நம்மளுக்கு அடி பிடிக்கவே இல்லை. பாருங்கள், இப்போ அடுத்ததாக மசாலா பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கிடலாம். கண்டிப்பாக கொத்தமல்லித்தூள் சேர்க்கணும். ஆனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து வேறு எந்த ஒரு மசாலா பொருளுமே சேர்க்க போகிறதில்ல. பட்டைக்கிராம்பு ஏலக்காவுமே கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்குறோம். அதனால் நம்ம தனியாத்தூள் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அதனுடைய வாசனை வந்து வேறு மாதிரியும் மாறிடும், கசப்புத்தன்மையும் கொடுத்துரும். பாருங்கள், எந்த ஒரு கலருமே சேர்க்கலை, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பேஸ்ட்டு. இப்போ அடுத்ததாக அந்த 5 தக்காளி பழத்தையும் நம்ம இது கூட சேர்த்து உப்பையும் போட்டு வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும்.
இப்போ பாருங்கள் தக்காளி பழம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு. நம்மளுக்கு வந்து பாத்திரம் அடி பிடிக்கவே செய்யாது இப்படி பண்ணும் போச்சுல. இப்போ அடுத்ததாக நம்ம தேங்காய் பாலில் கறியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்குறோம். இப்போ அந்த கறியை எடுத்து நம்ம இந்த பேஸ்ட் கூட தட்டிடலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து இந்த கிரேவி கூட சேர்ந்து நல்லா வேகணும். இந்த தேங்காய் பால், இந்த முந்திரி பேஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கிரேவி ரொம்ப திக்காக தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த மசாலா கூட இந்த சிக்கன் சேர்ந்து வேகும் போச்சுல, அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் அப்படியே வேகட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கறி ஒரு கால்வாசி அளவு வந்திருக்கும். இப்போ இந்த சமயத்தில் கொத்தமல்லி புதினா இலையை நம்ம சேர்த்துக்கிடலாம். எப்போவுமே கொத்தமல்லி புதினா இலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நம்ம திறந்து வச்சோம் அப்படின்னா அதனுடைய வாசனைலாம் நம்மளுக்கு வெளியே போயிடும். இப்போ நல்லா கிண்டி விட்டு திரும்பவும் நம்ம ஒரு மூடி போடுறதா இருந்தால் போட்டு அந்த கறியை நல்லா வேக வைக்கலாம். அதாவது இந்த பிரியாணிக்கு நம்ம தனியாக தான் சாதம் வடித்து நம்ம இது கூட சேர்க்கணும். ஆனால் நம்ம அவசரமாக வேலை செய்கிறதுனால நம்ம அப்படி வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப வேலைப்பாடாக இருக்கும். ஆனால் நம்ம இப்படியே இதில் தண்ணி ஊற்றி சேர்த்தோம் அப்படின்னா வேலை வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஆனால் அந்த அண்ணா சொல்லித்தரம் போச்சில் தனியாக தான் சாதத்தை வடித்து செய்ய சொன்னாங்க. ஆனால் நான் பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யும் போச்சில் இந்த மெத்தடில் தான் செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஜீரக சம்பாரிசிலையும் இதே மெத்தடில் தான் நான் செய்கிறேன். இப்போ மீதி இருக்க அந்த தேங்காய் பால் கூட நான் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கிறேன். அதாவது ஒரு டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் அன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ தேங்காய் பால் அந்த பேஸ்ட்லாம் இருக்கிறதுனால கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தது மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கிடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கனால ஒரு மாதிரி முறமுறையாக வந்தது மாதிரி தான் இருக்கும். 2 டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஜீரக சம்பா அரிசியை நான் ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அந்த அரிசியை இது கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிட வேண்டிதான். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். இடையில ஒரு 2-3 டைம் போல் நம்ம நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு பாதி அளவுக்கு போல் நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பிரியாணி சில பேருக்கு கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டா பிடிக்கும், சில பேருக்கு உதிரியாக சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு பாதி அளவுக்கு அரிசி வெந்து வந்திருக்கு. இப்போ திரும்பவும் நம்ம ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் பிரியாணி ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. ஒரு 85% மேலே நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே கிளறி விட்டு தம் போட்டுற வேண்டிதான். அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணிட வேண்டிதான். இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த மொகல் பிரியாணி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.